ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை உன் வீட்டில் நல்லது நடக்கும் என் செல்லமே. இதோ உன் சாயப்பா ஷீரடியிலிருந்து நேரடியாக கூறுகிறேன். கேட்டுவிட்டு நான் நிம்மதியாக தூங்கு என் செல்லமே. ஆம், உன்னிடம் ஒன்று சொல்ல வந்துள்ளேன் உன் சாயப்பா. உன்னுடைய பல நாள் சோகத்துக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் அது உனக்கு முடியாதது போல் இருக்கும். அது உனக்கு முடிந்து விட்டது. எப்படி என்று என்னை கேட்கலாம். உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப்போகிறது. அழகான வாழ்க்கை, அமைதியான சூழல், ஆனந்தம் கிடைக்கப் போகிறது. நீ சோகத்தை கடந்து வந்ததா? அதா சாதாரண விஷயமல்ல. நிறைய கஷ்டம். பிறர் உன்னை எவ்வளவு அவமானப்படுத்தி உள்ளார்கள். நீ அதை பொருட்படுத்தாது கவனமாக பின்வாங்கி வந்து விட்டாய். உன் பொறுமை என்னை பூரிக்க வைத்து விட்டது. உன் நம்பிக்கை என்னை மீழ்ச்சியில் இருக்க வைத்து விட்டது. உண்மையிலேயே உன்னை பாராட்டத்தான் செய்ய வேண்டும் என் செல்லமே. பிரச்சனை வந்ததும் என்ன செய்வதென்று ஓடி ஒளிவார்கள். மனம் தளர்வார்கள். இடிந்து போய் உட்கார்ந்து விடுவார்கள். ஆனால் என் செல்ல பிள்ளையான நீ அப்படி அல்ல. நிதானமாக செயல்பட்டாய். யாருக்கும் தெரியாமல் அழுதாலும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று அசையாத நம்பிக்கையோடு இருந்தாய் அல்லவா? அதுதான் இந்த சாயப்பாவிற்கு பார்த்தவுடன் நான் பூரிப்படைந்து விட்டேன். நீ அமைதியாக இரு. காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது. ஆம் செல்லமே, உன் வேண்டுதல் இதை பற்றி இருந்தாலும் உன் சாயப்பா நான் நிறைவேற்றி வைக்கிறேன். நன்மை புன்னகை கைகொள்ளும். தூய்மையான மனதோடு என்னிடம் உரையாற்று. எங்கு முழுமையாக நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே இந்த சாயப்பா நிச்சயமாக காட்சி தருவேன். கேள்விக்கு அப்பாற்பட்டு சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு நம்ப வேண்டும். இதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் போதும் என்ற மனதுடன் வாழு. எந்த ஒரு சூழ்நிலையாலும் பொறாமை நயவஞ்சகம் கொள்ளாதே. நிச்சயம் நல்ல அதிர்ஷ்டம் விரைவில் வரும் என் செல்லமே. உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரு சில வகையில் பிரச்சனைதான். யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. பிரச்சனையின் அடிப்படை எங்கு தொடங்குது என்றால் சோகத்திலிருந்து சந்தோஷம் வரைதான், சந்தோஷத்திலிருந்து ஆனந்த கண்ணீர் வரைதான். உன் கவலைக்கு நான் மருந்து தருகிறேன். எப்படிப்பட்ட தருணத்திலிருந்து என்னை வந்து அடைந்தாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். பொறுமையாக இரு என் செல்லமே. இனி வரும் காலம் எல்லாம் உன் காலம்தான். எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி இருக்கிறது. வரமான நாளாக அமைந்துவிடும். உன்னுடைய பொறுமை உன்னை உயர்த்துவதே நிச்சயமே. உன்னை ஒருபோதும் தவிக்க விட மாட்டேன். உன்னை தூக்கி உயர்த்துவேனே தவிர விழவிட மாட்டேன் என் செல்லமே. உன்னுடைய விடியல், உன்னுடைய வழியில் தைரியமாக செல். நான் துணையாக வருவேன். நான் உனக்கு அதிசயம் நடத்தத்தான் போகிறேன். ஆம், அதை நடத்த உன்னிடம் இல்லம் தேடி வந்து கொண்டுதான் இருக்கிறேன். என் ஆசீர்வாதத்தை இன்று நிச்சயம் நீ வருவாய் என் செல்லமே. இந்த நாள் நீ மகிழ்ச்சியாக, நாளை உனது கஷ்டமான நாட்களை எல்லாம் கடந்து விட்டாய். நாளைய பொழுது நல்ல பொழுதாகத்தான் விடியும். இனி உன் மனம் அடைக்கழிக்காமல் அமைதியாக செயல்படும். ஒரு 10 நிமிடம் மௌனமாக தியானம் பண்ணு. குறைந்தது ஒரு 10 நிமிடம் பூஜை அறைக்குள் அமர்ந்து கொள். பூஜை அறை இல்லை என்றால் என்னுடைய படத்திற்கு கீழே அமர்ந்து கொள். இல்லாவிட்டால் எந்த ஒரு இடத்திலேயாவது உனக்கு அமைதி கிடைக்கிறதா, அந்த இடத்தில் அமைதியாக மனதை ஒரு தியானப்படுத்து. மனதை ஒருநிலைப்படுத்து. 10 நிமிடம் தியானம் பண்ணு. மனதில் உள்ள சலசலப்பு குறைந்துவிடும். ஆழமாக யோசிக்க ஆரம்பித்து விடுவாய். உடலில் புத்துணர்ச்சி கிட்டியது போல் உனக்கு இருக்கும். இதை நீ அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பாய். ஆம், எனக்கு தெரியும் உன் சாயப்பாவானா. எனக்கு நன்றாக தெரியும் உனக்குள்ள என்ன எண்ணங்கள் ஓடுதுன்னு. நீ யாருக்காக எதையும் பண்ணுகிறாய்? உன் குடும்பத்துக்குத்தானே. ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ என் செல்லமே. நம்மளோட அப்பா அம்மா கணவர் குழந்தைகளுக்கு செய்கிற எந்த விஷயமும் வீண் போகாது. ஆம், இதைவிட பெரிய சேவை எதுவுமே இல்லை. உண்மையான அன்பு பாசம் தரும் உறவுகள் தான் இனி உன் கூட எப்பவுமே வருவார்கள். உண்மையான அன்பில்தான் ஆனந்தமே இருக்கிறது என் செல்லமே. அந்த அன்பையே புரிந்து கொள்வது ஆண்டவன் மட்டும்தான். உன் சாயப்பா தான் அது. பேரன்பு தான் பக்தியை தரும் என் செல்லமே. நான் சொல்வதை கவனமாக கேளு. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது என்று நான் பலமுறை கூறியிருக்கிறேன். அதுபோல அதை நீ முதலில் புரிந்து கொண்டால்தான் மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் இதைத்தான் யாருமே புரிந்து கொள்ள மாட்டேங்கிறேன்.
கருணை உள்ளமாக இருக்க மறுக்கிறீங்க. இந்த புண்ணை பூமியில் பிறந்த அனைவருக்குமே ஏதாவது ஒரு விஷயத்தால் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும், மன உளைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும், நஷ்டங்கள் வரும், கவலைகள் இருக்கும், புலம்பல்கள் இருக்கும், ஆதங்கம் இருக்கும். அதுதானே ஐயா வாழ்க்கை. நீ நினைக்கலாம் நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது என்று, மற்றவர்களுக்கு மட்டும் அப்படி இல்லை என்று. நல்லா இருக்காங்கன்னு உனக்கு பார்ப்பதற்கு அப்படித்தான் தெரியும், ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். ஏன் சின்ன குழந்தை படிக்கின்ற பள்ளி செல்லும் குழந்தைக்கு கூட ஒரு விதமான பிரச்சனை, கோடீஸ்வரனுக்கும் ஒரு விதமான பிரச்சனை, அவன் நிம்மதியாக தூங்க முடியாது. அவையெல்லாம் ஒரு சிலர் வெளிக்காட்டிக் கொள்வார்கள், ஒரு சிலர் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இருப்பார்கள், ஆனால் துயரத்திற்கு கண்டிப்பாக முடிவு உண்டு. எந்த சூழ்நிலையிலும் நம்ம எண்ணங்கள் நல்லதாகவே இருக்க வேண்டும். அடுத்தவனை போட்டு பார்க்கணும், தாக்கணும், விழ வைக்கணும், கெட்ட எண்ணங்களை மனதில் விதைத்திடவே கூடவே கூடாது. ஆம் செல்லமே, உன்னை நிச்சயம் உன் சாயப்பா கைவிட மாட்டேன். உன் வாழ்வை மேம்படும் உன் சுய சிந்தனையும் மனப்பக்குவமும் இனி உனக்கு அதில் நீச்சல் அடிக்க பழகி கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி நிறைய பேர் இருப்பார்கள், யார் எப்படிப்பட்டவர்கள் என்று உடனடியாக கணிக்க முடியாது. நான் சொல்வது சரிதானே? ஆம், என் அரவணைப்புள் நோயற்ற வாழ்வு பெற்று சுபிட்சமாக வாழ்வாய் என் செல்லமே. இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. இந்த உலகத்தில் மனுஷனாக அவதரித்த அந்த பகவானுக்கே நிறைய பரீட்சைக்கு பதில் சொல்லியிருக்கிறார். அதனால் எதுக்காகவும் எதையும் பார்த்து கலங்காதே. உனக்கு நடக்கணுங்கிறது நல்லதாக நடந்தே தீரும், யார் என்ன செய்தாலும் அது தடுக்கவே முடியாது. நீ வாழ்ந்த இந்த வாழ்க்கையை புதுப்பிக்கப் போகிறேன் உன் சாயப்பா, உன்னை பெருமை சேர்க்கப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து பதற்றமடையாதே, உன் கவலைகளை போக்கப் போகிறேன். உன்னுடனே தானே நான் இருக்கிறேன். உன்னிடம் கசப்பான துன்பம் நெருங்கிட ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். ஆம் செல்லமே, நாம் பிறர் முடியாது என்று சொன்னால் வாழ்வில் முடங்கி விடுவோம், பல வாய்ப்புகளை தவற விட்டு விடுவோம். முடியும் என்ற சொல்லை உன் ஆழ் மனதில் பதிய வைத்துக்கொள். என்னால் முடியும், எதுவும் முடியும், முடித்து காட்டுவேன் என்ற ஒரு சவாலை ஏற்று நட உன் வாழ்க்கை வெளிச்சமாக அமையும். எதையும் சாதிக்கலாம், சோதனைகளை கொடுப்பது உன்னால் எவ்வளவு தூரம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்பதை உணர்த்ததான். சோதனை கொடுப்பது நீ சோர்ந்து போவதற்கல்ல என் செல்லமே, நீ உயர பறப்பதற்காகத்தான். ஆகவே வாழ்க்கையில் தோற்றாலும் ஜெயித்தாலும் இவ்வுலகம் உன்னை குறை கூறிக்கொண்டேதான் இருக்கும். அவர்களை திருத்தவும் முடியாது, மாற்றவும் முடியாது. ஆகவே உன் மனசாட்சி படி சரியான பாதையில் செல். முயற்சியை ஒருபோதும் கைவிட்டு விடாதே. ஆம் செல்லமே, நாளை உன் வீட்டில் நல்லது நடக்கத்தான் போகிறது. உன் சாயப்பா ஷீரடியிலிருந்து இது நேரடியாக உனக்கு கூறுகிறேன். நீ நினைத்தது இன்று இரவுக்குள் எல்லாம் நடந்துவிடும். நீ விரும்பிய வாழ்க்கை வாழப்போகிறாய். தொட்டது துளங்கும், உன்னோடு நான் இருப்பதை நீ உணரத்தான் போகிறாய். கலங்காதே என் செல்லமே, நிம்மதியாக தூங்கு. நாளைய பொழுது உனக்கான பொழுதுதான், நல்ல பொழுதாகத்தான் விடியும். ஆ, நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.